அடுத்துல வந்து எல்லாரோட செல குட்டி இவங்க. நிஜமாவே வந்து அத்தனை பேரும் இந்த பொண்ணோட பேரை கேட்டா இவங்க பேசுறத கேட்டாலே குதூகலம் ஆயிடுறாங்க. கண்டிப்பா அவங்க பேசும்போது எல்லாரும் குதூகலமா ஆயிதான் ஆகணும், தூங்குறவங்களை கூட எழுப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பட் ஆனா செம்ம டேலண்ட், தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிங்கர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஹியூமர் சென்ஸ், அவங்க இன்னசென்ஸ், இதெல்லாம் வந்து அப்படியே மக்கள் மனசு அப்படியே அள்ளி போட்டுச்சு. இந்த பொண்ணு we very happy to welcome the most cutest, most beautiful Shivangi on the stage. Come on, நீ எல்லாரும் பேசிடுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மக்களுக்கும் ரொம்ப வணக்கம். இல்லை, நான் கொஞ்சம் கம்மியாகவே பேச ட்ரை பண்ணுறேன். இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து 3 நிமிஷம் மேக்ஸிமம் நான் பேசிடுறேன். ஸோ டான் படம் வந்து எனக்கு என்னோட முதல் படம். முதல் படமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்டார் காஸ்ட் எல்லாமே தாண்டி எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து பழகுனாங்க. அது மூலமாகவே எனக்கு நிறைய விஷயம் வந்து கற்றுக்க முடிஞ்சுது. இன்னொன்று வந்து கொரோனா டைம்னால என்னால் காலேஜுக்கு போக முடியல. ஸோ டான் படம் மூலயமா வந்து ஒரு கோவிட் காலேஜில் வந்து எனக்கு ஒரு அந்த 60 days வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்குன்னு ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆயிருந்தா ஒரு கோவிட் காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக பாலான மாதிரியும் விஜயன மாதிரியும் எஸ்கேன மாதிரியும் பிரியங்காக்கா மாதிரியும் தான் வந்து அமைஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து சிவ சார் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு டைலாகுமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு. ஸோ இது வந்து முதல் படம், அதனால வந்து பெருசாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் உங்கள் சப்போர்ட் எல்லாம் உங்களோட வெல் விஷிங் எல்லாமே வந்து தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 நிமிஷம் கம்மியாக பேசுனதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சிவங்கியை பேசாமல் நீங்கள் கீழே இறக்கக்கூடாது அப்படி. சரிம்மா, எல்லாம் ஓகே. எல்லாம் உங்களை மாதிரி அவங்கள மாதிரி காலேஜில் கேங் இருந்தால் அப்படி இருக்கும். எந்த தைரியத்தில் பாலா அவரை வந்து காலேஜில் கேங்கில் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டேன் அந்த பேரில் புரியலையே. அதான் நானும் கேக்குறேன். இல்ல, ஒரு காலேஜ்லயும் போனா வந்து ஒரு சீனியர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. Thank you. And இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா இருந்திருக்கும் டெஃபினட்டா. கண்டிப்பா. சோ நிறைய ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல. என்னனோ பண்ணிருப்பீங்க. நான் பலம்பா சொல்லும் போதே தெரியுது. சோ இதோ இவரை பத்தி அவர் வேணாம், ஏதாவது இவங்களை பத்தி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நல்லா ஞாபகம் இருக்கு, செம்மையா இருந்துச்சு இந்த மூமெண்ட். ஏன் நம்ம குரூப்பை பத்தியே சொல்லிருங்க. வேணாம், இல்ல இல்ல, அவர் வேணாம், மொத்தமே சொல்லிருங்க. என்ன சொல்றது, 60 days வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல வந்து மோஸ்டா வந்து பாலாயனுக்கு மட்டும்தான் கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்தது பாத்தீங்களா. ஸோ அதுல வந்து அது இந்த இது வந்து இன்டர்வியூஸ்ல கூட அதெல்லாம் ஓகே. எங்கெங்கயோலாம் போய் சாப்பிட்டீங்களா? எங்கெல்லாம் போய் சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து எனக்கு செட்ல வந்து அண்ணா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இவங்கதான் என்ன விட்டு பரோட்டாலாம் போய் சாப்பிட போயிட்டாங்க. பரோட்டா சாப்பிட்டு அவரு அவர் டயட்ல இருக்கேன்னு சொன்னாரு எங்க கிட்ட. அப்படிதான் ஃபீல் ஆகுறாரு. எங்க முன்னாடி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு பரோட்டா சாப்பிட்டாரு பாத்தீங்களா. சரி ஓகே. அண்ட் வாட் யூ ஹாவ் டு டெல், அதாவது ரொம்ப சீரியஸா கேட்கணும்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்காங்கல்ல. சோ அவங்களுக்கு வந்து நான் கேட்பேன் எல்லாருக்கு, உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி சிவங்கி ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கியூட்டா சொல்லிடுங்க. கியூட்டா அதான், உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே ஓரளவுக்கு சப்போர்ட் செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கே நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. அப்படி நேர்த்திக்கு முடிஞ்சிருச்சு. அந்த மேற்கொண்டு போகணும். அதை ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கு எல்லாமே, எல்லா விஷயமும். ஏ, எனக்கு என் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியாது. இல்ல, இந்த ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன வாய் ஒரு பிள்ளைய யாராவது விட்டுருந்தேன்னா நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து நான் ஒரு இதில் வந்திருக்கேன், ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு வந்திருக்கேன். அதனால தான்
வெரி நைஸ் சார். தேங்க்யூ 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 சோ மச்.